கர்த்தர் உங்ககிட்ட நீங்க பேசுறார், என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு. யார நோக்கி அமர்ந்திருக்கணும்? வீட்டில் உட்காரும் போது பிரச்சனை நோக்கி அமர்ந்துட்டு இருக்காதிங்க, வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது குறைவை நோக்கி அமர்ந்துட்டு இருக்காதிங்க. அன்று சொல்றாரு, தேவனை நோக்கி அமர்ந்திரு, வார்த்தையை நோக்கி அமர்ந்திரு. இந்த வார்த்தையானது எனக்கு ஜீவனும் வல்லமையுமா இருக்கிறது, இந்த வார்த்தை எனக்கு உறுதிப்பட போகிறது. இந்த வார்த்தையை நோக்கி அமர்ந்துருங்க, அந்த வார்த்தையை நோக்கிட்டே இருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம். வார்த்தையை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க. அவர் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த பிரச்சனையும் உங்களை அசைப்பது இல்லை, நீங்க தான் பிரச்சனையை அசைக்க போறீங்க. ஆனா சில பேர் என்ன பண்றீங்க, இந்த பிரச்சனை நான் அசைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த பிரச்சனை உங்களை அசைக்க போவது இல்லை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களை அசைக்க போவதில்லை, நீங்க அதை அசைக்க போறீங்க. எப்போ பிரச்சனைகளை அசைப்பீங்க தெரியுங்களா? வார்த்தையை நோக்கி இருக்கும் போது, வார்த்தையை நோக்கி அமர்ந்திருக்கும் போது பிரச்சனைகளை நீங்கள் அசைப்பீர்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். நல்லா இருக்கிற நாட்களை நம்புங்க, ஒருவேளை நாட்கள் சரியில்லாத இருக்கா அதை பத்தி கவலைப்படாதீங்க, அப்பவும் அவரை நம்புங்க, நாட்களை சரியாக மாற்றி விடுவார். பணம் இருக்கும் போது அவரை நம்புங்க, பணம் இல்லாத போதும் அவரை நம்புங்க. பணம் இருக்கும் போது நம்பணும், கர்த்தர் தான் கொடுத்தார். பணம் இல்லாத போது நம்பணும், கர்த்தர் தருவார். நம்முடைய நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும்.